வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குற வெப்வுட் சேனல் தான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நருட்டோ அஃபிஷியலாக வந்து பாருங்க, நம்ம டிவிஸில் வந்து பாருங்க ரீரன் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்புவீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பாருங்க, நம்ம நருட்டோவில் 4 நியூ எபிசோட் வந்து பாருங்க திருப்பி வரப்போகுது. எஸ் கைஸ், நம்ம புருட்டோ கிடையாது, நம்ம நருட்டோ தான் திருப்பி வராது. அண்ட் பாருங்க, நம்ம யங் நருட்டோ நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? அண்ட் இந்த நியூஸில் வந்து பாருங்க வந்து ஃபுல் நியூஸ் அண்ட் எதுக்காக பண்ணுறாங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நம்ம புருட்டோ பார்க்குறவங்க நம்ம புருட்டோவில் வந்து பாருங்க அடுத்து என்ன நடக்க போகுது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து பாருங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நருட்டோ ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க யங் நருட்டோ பிடிக்குன்னா இதை வந்து பாருங்க இந்த ஃபுல் வீடியோ வந்து பாருங்க ஃபுல்லாக பாருங்க. என்கிட்டே வந்து இந்த நியூஸ் கண்டிப்பாக நம்ம நருட்டோ ஃபேன்ஸுக்கு ஒன் ஆஃப் செலிபிரிட்டரி நியூஸ் தான். சிம்பிளாக நம்ம நருட்டோவை ரீரன் பண்ண போகிறாங்க. ரீரன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம ரீஏர் மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் எப்படி அனிமெல்லாம் வந்து பாருங்க ஒன் வீக் கழிச்சு பார்க்குறீங்களோ, இப்போ ஐ மீன் நீங்கள் ஆன்கோயிங் அனிமேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே நம்ம நருட்டோவையும் பார்த்து திருப்பி கொண்டு வர போகிறாங்க சீசன் வைஸாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பிறகு வந்து நம்ம நருட்டோவில் 4 நியூ எபிசோட் வந்து பிறகு இருக்க போகுது. ஸோ நம்ம நருட்டோட டைம் லைன் பேஸ் பண்ணி இது வந்து பிறகு ஃபில்லர் எபிசோடாக இல்லை வந்து பிறகு கேனன் எபிசோடான்னு சொல்லி வந்து பிறகு நம்ம கிஷிமோட்டோக்கு தான் தெரியும். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிறகு இது ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவியம்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அனிமேஸில் வந்து பிறகு ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிறகு நம்ம அங்கேயே வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க, சீசன் 2 எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்கிட்டே நம்ம சீசன் 2 வரதுக்கு வந்து கண்டிப்பாக அனிமே ப்ரொடக்ஷன் வந்து 1 இயர் ஆக்குவாங்க மேக்ஸிமம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபேன்ஸ் இன்னும் என்கேஜிங்காக வச்சுக்க மேபி வந்து அந்த அனிமே ஸ்டஃப் பண்ணுறது தான் அந்த ஓவியங்கிறது. ஸோ அந்த ஓவியம் மாதிரி தான் வந்து நம்ம 4 எபிசோட் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த 4 எபிசோட் வந்து நம்ம போருட்டோ பற்றி இருக்க போதில், நம்ம யங் நருட்டோ பற்றி இருக்க போது, இல்லை நம்ம நருட்டோட ஒரிஜினல் டைம்ல இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஓல்டு நருட்டோ பார்க்க மாட்டீங்க, நம்ம போருட்டோட ஃபாதரை பார்க்க மாட்டீங்க, நம்ம நருட்டோ வந்து நீங்கள் வந்து நம்ம சீரீஸில் பார்ப்பீங்க. அண்ட் இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டால் நம்ம செப்டம்பர் 2023 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்ம நருட்டோ வந்து ரீரன் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம ஜூலையிலே நடந்திருக்கணும். பட் கொஞ்சம் டிலே ஆகி வந்து நம்ம செப்டம்பர் தான் வந்து ஆக்சுவலாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஜூலை தான் சொல்லியிருக்காங்க, மேபி டிலேஸ் இருக்கலாம். பட் நம்ம ஜூலையில் வந்து ரீரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃபிஷியலாக நம்ம போருட்டோமே வந்து இப்போதைக்கு இப்போ ஒரு பார்ட்டில் வந்து முடிய போதும், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஸ்கிப் முன்னாடி. ஏன்னு கேட்டால் நம்ம போருட்டோ வந்து முன்னாடி கிஷிமோட்டோ சொல்லியிருந்தேன், நான் நருட்டோ முறையே நம்ம போருட்டோவையும் பிறகு 2 பார்ட்டாக பிரிப்பேன். ஸோ ஒரு பார்ட்டில் வந்து நம்ம நருட்டோ முறையை வந்து நம்ம எங்கேஜ் போருட்டோ காமிச்சிட்டு, இன்னொன்று பார்ட்டில் நம்ம டைம் ஸ்கிப் அண்ட் எல்லா விஷயங்களும் நடக்கும். அண்ட் நம்ம போருட்டோ ஏற்கனவே நம்ம எய்டா எல்லாரையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் எய்டானா இருக்கும்போது மேபி நம்ம கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம நருட்டோ மாதிரியே நம்ம போருட்டோக்கு வந்து பிறகு வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிக்க சான்ஸ் இருக்கா. நம்ம கிஷிமோட்டோ அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஸோ ஐ திங்க் நம்ம போருட்டோட ப்ரொடக்ஷனுக்காக நம்ம நருட்டோ வந்து திருப்பி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாமே எதுக்காக பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆகிட்டு, எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் நருட்டோ எபிசோட் வந்து பிறகு நம்ம ஏர் ஆன் வந்து பிறகு நம்ம 2003 ஐ மீன் 2002, பட் இருந்தாலுமே 1 இயர் கணக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து பிறகு நம்ம 20 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிளான் வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி பிளான் மாதிரி இருக்கும். பட் இதுக்கான பேசிக்கான மேஜரான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பின்னாடி இருக்க நம்ம போருட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பண்ண, இல்லை இன்னும் கொஞ்சம் ஹை பூஸ்ட் கொடுக்க தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நம்ம போருட்டோ இப்போதைக்கு வந்து பிறந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உண்மையே வந்து நம்ம அனிமே வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம போருட்டோ கண்டினியூஸாக வந்து அந்த சீரீஸ் மேலே ஹோப் வச்சு பார்த்தவங்க இப்போ தான் அந்த சீரீஸ் வந்து நம்ம மன்காவை ஃபாலோ பண்ணி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் போருட்டோட மன்கா வந்து உணவு தி பெஸ்ட் நான் சொல்லுவேன், எனக்கு நல்லாவே இருக்கும். உண்மையாகவே மன்கா வந்து நீங்கள் பார்த்துட்டு அனிமே பார்த்தீங்கன்னா இப்படியா பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு வந்து போருட்டோட மன்கா வந்து சூப்பராகவே இருக்கும் கூட சொல்லலாம். நீங்கள் மன்கா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இருக்கும்போது இந்த மன்கா வந்து நம்ம புருட்டோவில் வந்து அனிமே தான் வந்து வந்து கொஞ்சம் முக்கியம் இருந்துச்சு. அது ஏன் கேட்டால் நம்ம இன்ஷியல் அனிமே வந்து வந்து அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கல. பட் இப்போதைக்கு வந்து இந்த அனிமேல வந்து வந்து எண்ட் ஆஃப் த அனிமேல நம்ம எய்டா அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கோட் எல்லாமே வந்து வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். கரெக்டான ஒரு பாட் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம டைம் ஸ்கிப்புக்கு. அண்ட் இந்த டைம் ஸ்கிப்பில் தான் நமக்கு வந்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் நம்ம புருட்டோ ஷிப்டுங்கிறது வந்து வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைம் ஸ்கிப்பில் நம்ம 5th grade நிஞ்சா வரை பற்றி பார்ப்போம். அதில் தான் வந்து நம்ம போருட்டோ வர்சஸ் கவாக்கி ஃபைட்லாம் நடக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்ம நருட்டோ வந்து ரீரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரீரன் ஹோல் விஷயமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம ஆன்கோயிங் அனிமேஸ் மாதிரி நம்ம நருட்டோ வந்து திருப்பி ரீரன் போட போகிறாங்க. அண்ட் எதுக்காகடா ரீரன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் வந்து நருட்டோட ஃபேண்டம் வந்து இன்னும் ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்க ஃபேண்டம் தான், இன்னும் ஒரு பிக் கோஸ் ஃபேண்டம் தான் சொல்லுவேன். எனக்கு கேட்டால் இன்னுமே வந்து ஃபேன்ஸ் நம்ம நருட்டோக்கு வந்து நியூ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இதுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாப் கல்ச்சர், ஐ மீன் நம்ம கேபாப் கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம அனிமே கல்ச்சர் நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு முன்னாடி வந்து நம்ம அனிமே பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தா அதை ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை படம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம நார்த்தில் வந்து கொஞ்சம் அனிமே கல்ச்சர் ஃபேமஸ் ஆகிட்டு, பட் இங்கே வந்து நம்ம சவுத்தில் வந்து இப்போ
இருக்காங்க, நம்ம அனிமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ப்ளே அந்த மாதிரி தான் போயிட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் கொஞ்சம் காஸ்ப்ளே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் மற்ற மாதிரி வந்து பையன் வந்து எங்கேயும் மேஜர் காஸ்ப்ளேஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஐ திங்க் மும்பையில் தான் வந்து பையன் இப்போதைக்கு காஸ்ப்ளே அந்த அனிமே கல்ச்சர் எல்லாமே வந்து பையன் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது நார்த்தில். அப்படி இருக்கும்போது நம்ம சவுத்தில் வந்து பையன் வந்து எஸ் அனிமேஸ் வந்து ஃபிலிம்ஸே இப்போ தான் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அனிமே கல்ச்சர் வந்து நம்ம ஒரு இடங்கள நிறைய இடங்கள ஸ்ப்ரெட் ஆகிட்டுருன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஜென்சி எஸ் அனிமே வந்து வந்து பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நருட்டோ மாதிரி வந்து வந்து ரீரன் பண்ணாங்கன்னா மேபி நம்ம நருட்டோட வந்து ஏற்கனவே ரீரன் பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைஸில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம நருட்டோ வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து பீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி வந்து நம்ம ரீரன் பண்ணுறாங்க. அண்ட் ரீரன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடையாதுன்னா கிடையாது. ஈஸியாக வந்து அவங்களுக்கு திருப்பி நம்ம ஹேரிங் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் பையன் திருப்பி அவங்களாம் பையன் மணி பார்க்க முடியும். என்கிட்ட ரீரன் பண்ணுறாங்க நம்ம திருப்பி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணணும், அவங்களுக்கு தான் காசு போகும். ஸோ அதான் அந்த பையன் நம்ம மாஸ்டர் பிளான். அண்ட் போருட்டோ வந்து பையன் வந்து கொஞ்சம் இன்னும் மார்க்கெட்டிங் பண்ண தான் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நியூ எபிசோட்ஸ் அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. அஃபிஷியலாக நம்ம 4 நியூ எபிசோட்ஸ் கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அஃபிஷியலான 4 நியூ எபிசோட்ஸ் வந்து பையன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யாருமே அந்த பையன் இனிமேல் சொல்ல. என்கிட்ட நம்ம கிஷிமோட்டோ எதை பற்றி கொண்டு வருவார்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். இது வந்து நம்ம நருட்டோ எங்கர் நருட்டோ பற்றி சொல்லிட்டாங்க. ஐ மீன் நம்ம புருட்டோட ஃபாதர் வந்து வரமாட்டார். நம்ம எங்கர் நருட்டோ பற்றி பார்ப்போம். ஒன்று நம்ம நருட்டோ ஷிப்புடனில் இருக்கிற கேரக்டராக தான் வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேபி நம்ம வார் முடிஞ்சதுக்கப்புறம் சில சீன்ஸாக இருக்கலாம் நினைக்கிறேன். என்கிட்ட மன்கால சில சீன்ஸ் வந்து அவர் மிஸ் பண்ணார் நம்ம வார் முடிஞ்சதுக்கப்புறம். ஐ மீன் நம்ம ஹீனாட்டா கல்யாணம் அதெல்லாம் நம்ம மன்கால வந்து இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில சீன்ஸ் வந்து பிறகு இருக்கும். நம்ம சாஸ்கே கூட அவர் ஒரு மிஷினில் தான் போயிட்டு வருவார். ஸோ மேபி வந்து அந்த அந்த ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்குமே வந்து எனக்கு கன்ஃபார்மாக வரல. பட் நான் அதை பற்றி நியூஸ் கிடச்சா நான் ஒரு போஸ்ட் கூட போடுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நியூ எபிசோட்ஸில் நம்ம நருட்டோ ஷிப்புடனில் வர கேரக்டர் தான் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் தவிர நம்ம போருட்டோ ஃபாதரை வந்து பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம நருட்டோ வந்து எப்படி நம்ம ஏற்கனவே ஃபில்லர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நம்ம நருட்டோ எப்படி நம்ம கெய்னின் அதுக்கப்புறம் வந்து ஹையர் ரேங்க்ஸ்னால் போனாருன்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நருட்டோ எப்படி நம்ம ஹொகாகே ஆனாலும் சொல்லி அதுவுமே வந்து நம்ம போருட்டோலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஓவியம் மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ சிம்பிளாக நம்ம திருப்பி வரும்போது இந்த ஒரு 4 நியூ எபிசோட்ஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு இஷ்யூ மோட்டோ தான் அந்த பிறகு வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணோம். பட் நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம செப்டம்பரில் வந்து வந்துடும். அண்ட் ஜூலியில் வந்து இந்த சீரீஸ் வந்து ரீரன் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்கள் ஃபேன்ஸ் ஐ மீன் உங்கள் ஃபேன்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நம்ம நருட்டோ பார்க்கலனா திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இல்லையா நம்ம நருட்டோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம நருட்டோ ஃபேன் வந்தீங்கன்னா திருப்பி இந்த சீரீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் நருட்டோ பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்குவீங்க. என்கிட்ட ஒரு சீரீஸை ரீரன் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அட்லீஸ்ட் ரீமேக் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம அனிமி வந்து ரீரன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க 20 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறக்காக. ஸோ மேபி வி வில் சப்போர்ட் தம். அண்ட் தென் 4 நியூ எபிசோட்ஸ் பற்றி நீங்கள் வந்து எதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய நருட்டோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க கீழே சப்போர்ட் பண்ணி பேக்கான மார்க்கம் ஆல் போட்டுங்க. அண்ட் ஹோஸ்ட் பாஸ் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.